கண்ணனை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ, மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே. சைராம் வெற்றி நிச்சயம் வேத சத்தியம், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு சாங்கோடைய நேம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு டாபிக் வெற்றியை பற்றி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு வந்து வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் அப்படின்னு வந்தது. வேதத்தை தெளிவாக சொல்லியிருக்குது, எல்லாத்துக்குமே அவங்களுடைய துறைகளில் வெற்றின்றது நூற்றுக்கு நூறு கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அந்த வேதத்தினுடைய கூற்றுப்படி நம்ம வெற்றியை கிடைச்சிரும்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு இதுக்கெல்லாம் கொடுப்பனை இல்லை, நான் வந்து அன்ஃபிட்டு, நான் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நடக்காது, என்னோடய பாவம், என்னுடைய அம்மா அப்பா செஞ்ச பாவம் இப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க மேலே இருக்கிற படியை இவங்க பெற்றவங்க மேலேயும் கடவுள் மேலேயும் போட்டுட்டு இவங்க இவங்களுடைய வேலை செய்வாங்க. இது மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுடைய உங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் எந்த தப்புமே பண்ணலை, எதுவுமே செய்யலை, நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களை யார் யாரெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்க அவங்கள திருப்பி இவங்க ஒரு எதிரி மாதிரி பாய்ச்சுவாங்க. ஒரு நல்லது, ஒரு வெல்விஷர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே ஏற்றுக்கணும்னு நான் சொல்லலை. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம மேலே வேணும்னு திணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பகுத்தாய்வு பண்ணணும். அதில் நமக்கு உண்மையிலே சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும். ஒருவேளை அவர் சொன்னதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப அடமெண்ட்டாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் அப்படியே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெல்விஷர் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய மனசில் இருக்கிறத நமக்கு பாதி முக்கால்வாசி நம்ம எல்லாமே கரெக்டுன்ற ஒரு மனோபாவத்தில் தான் வளர்ந்துட்டுருக்கோம். அது மாதிரி தான் நம்ம பெரியவங்க நம்மளை வளர்த்துருக்காங்க. பட் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன தான் நம்மளை வந்து ஒருத்தவங்க குறை சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நம்ம இல்லை. அப்போது மாற வேண்டியது நம்ம தான். சில விஷயங்கள் மாறினாதான் வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் என்ற வாக்கு நமக்கு புலப்படும். அதுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் நான் தாண்டி வந்துட்டேனே, இனிமேல் என்ன பண்ணுறது, இனி நான் என்ன பண்ணுறது, மாறினா கிடைச்சிருமா? கண்டிப்பாக மாறினா கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஹீரோ நம்ம சாயப்பா நம்ம கூடவே இருக்காருன்றத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஏன் அப்படி அப்படின்னா, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எத்தனை வயசானாலும் நம்ம திறமை என்றைக்கும் வீண் போகாது. எவ்வளோ வயசானாலும் நம்மளுடைய அனுபவம் யாராலையும் கொள்ளையடிக்க முடியாது. உங்களுடைய பொண்ணையோ பொருளையோ உங்கள் சொத்தையோ கொள்ளடிக்கலாம், உங்கள் திறமையோ உங்களுடைய வயதையோ யாராலையும் கொள்ளடிக்கவே முடியாது. அதனால் எந்த வயசில் வேணாலும் நம்ம வெற்றியை வாங்கலாம். உறுதியாக நம்ம சாயப்பா ஒருத்தர் இருக்காரு, நம்மளை வழி காட்டுறாரு, நல்ல விஷயத்துக்கு அவர் குரல் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சு பொறுமையோடு அவர் வழியில் போய் இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற வெற்றி நிச்சயம். நம்மளுடைய புராணங்கள் எதுவுமே பொய் பேசுனது கிடையாது, பொய் சொன்னது கிடையாது, உங்களை உசுப்பேற்றுறதுக்கு கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு பகவத்கீதையாக இருக்கட்டும், பெரிய பெரிய என்னென்ன நூல்களாக இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கட்டும், வெற்றின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், தோல்வின்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக கொடுத்துருந்தாங்க.
ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் கெட்டதை தேடி போக மாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் எல்லாம் கெட்டதை தேடி போகிறாங்க. அதுக்கு ஏன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஒரு கிளாமர் அந்த கெட்டதுக்கு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கெட்டது ஈஸியாக நடக்குது, நல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எத்தனையோ விஷயங்களை தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி பாதி கெட்டது, முக்காவசி கெட்டது தான் கிடைக்குது. நல்லது இன்னும் தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நல்ல நூல்கள் ரொம்ப பொக்கிஷம், அப்படியே அதை தேடி கண்டுபிடிச்சாலும் நம்ம யாரும் ஸ்டேபிளாக இருக்கிறதில்லை, நிலையாக இருக்கிறதில்லை. அப்போதைக்கு அந்த விஷயத்தை காதில் கேட்டுட்டு அதை உடனே நிராகரிச்சிடுறோம், இம்மீடியட்டாக நிராகரிச்சிடுறோம். இல்லை, நான் நிராகரிக்கலை அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அட் சேம் டைம் நம்ம சாயப்போட ஆர்டிகல்ஸும் நிறைய படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த நிராகரிப்பால் தான் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வெற்றியை ருசிக்கவே மாட்டேன்றோம், தோல்வியை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா தோல்வின்றது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி 100% கிளாமர், ரொம்ப ஈஸி. ஒரு அல்வா ஜாங்கிரி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவை ஜாஸ்தி, கெட்ட விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நல்ல விஷயங்கள் பாவக்காய் மாதிரி ரொம்ப கசப்பு, ஆனால் ரொம்ப நல்லது. ஒரு வெற்றியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு உங்கள் தலைமுறையையும் அந்த வெற்றியை ருசிக்க வைக்கிறது, அதாவது நீங்கள் எந்தெந்த வழியில் அந்த வெற்றியை தேடுனே ஒரு நடைப்பயணம் போனீங்களோ அந்தே மாதிரியான ஆக்டிவிட்டீஸை உங்களுடைய தலைமுறைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெற்றி நிரந்தரமாகும். நம்மளுடைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இஷ்டப்படி வளர்த்துட்றோம். கடைசியில் அவங்க வேறு மாதிரி ரூட் எடுத்து போயிடுறாங்க. அப்புறம் நமக்கு தெரியுது, ஐயோ என் பையன் இப்படி போயிட்டானே, என் பொண்ணு இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு. இதுக்கு காரணம் நம்ம தான். ஸோ தோல்வியை தான் நம்ம எப்படி மீட் பண்ணுறதுன்றத குழந்தைங்களுக்கு இன்டைரக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வெற்றியை எப்படி சொல்லணுன்றது நம்ம எந்த இடத்துலையும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதனால தான் திரும்பவும் ஒரே விஷயங்கள் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்பாவுடைய ஆர்டிகல் அதை முழுக்க படித்து, ஒரு 4 ஆர்டிகளோ 5 ஆர்டிகளோ படிக்கிறீங்கன்னா அந்த 1 ஆர்டிகளில் 1 தடவைக்கு 4 தடவை படிங்க. ஒவ்வொரு விஷயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்றைக்கு தேதியை கணக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். அது அடுத்த 1 ஆடியோவில் கொடுக்குறேன், எப்படி வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுன்னு. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டு அதனுடைய டேஸ்ட்டை பார்க்கலாம். ஆனால் வேதத்தில் சொல்லக்கூடிய வெற்றின்றது நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும். மெயினாக அகங்காரத்தை இருக்கவே கூடாது. அகங்காரம் எந்த இடத்துல வருதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதை பற்றியும் ஒரு இன்றைக்கி ஒரு ஆடியோ நான் டெஃபினட்டாக கொடுக்குறேன். ஏன்னா நம்ம தெரியாமலே சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அகங்காரமாக இல்லையான்றது நமக்குள்ளே நாம் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் மற்றவங்கள கேட்டால் தான் தெரியும் நம்ம எப்படி இருக்கோம், எப்படி வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. அதனால் நம்மளுடைய செல்ஃப் அனலைஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெற்றி மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. சில தோல்விகளும், வெற்றியை நோக்கி போகும்போது சில தோல்விகளும் வரும், சில அவமானங்களும் வரும். அப்போது அது எல்லாத்தையும் தாண்டி போனால் தான் அந்த வெற்றியை ஈஸியாக கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டத்தால் வர வெற்றி, திடீர்னு வர வெற்றி திடீர்னு மறைஞ்சு போயிடும். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி செய்யக்கூடிய வெற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைக்கும். நல்ல விதமாக என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லா விஷயத்தையும்
கொண்டு வரும். இதுவரைக்கும் வெற்றியை பற்றி நான் சொல்லியிருக்கேன், இனி வெற்றியை பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும் இதுதான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். மெயினாக வந்து குரானில் சொல்லியிருக்காங்க, பெற்றோர்களை அளவுக்கு மீறி அன்பு வைக்கணும், மதிக்கணும். அவங்க என்ன தான் கெட்ட விஷயங்களை நோக்கி போனாலும் அவங்க மேலே இருக்கிற அன்பு செலுத்துறத விடவே கூடாது. வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக நீங்கள் மாறணும். அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஒரு ஒரு நாளும் அவங்க கண்ணீரில் கண்ணிலிருந்து கண்ணீர் வரவே வைக்கக்கூடாது. அவங்கள புறம் பேசக்கூடாது. அவங்கள நல்ல உடையும் நல்ல உணவும் நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரும் அமைச்சு தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு வயசானவங்க தானே ஒன்றும் தெரியாதுன்னா, இந்த வெற்றியை, வேதத்தில் இருக்கிற வெற்றியை உங்களால் ஒரு பர்சன்டேஜ் கூட அனுபவிக்க முடியாது. அந்த ஒரு பர்சன்டேஜ் அனுபவிக்க முடியாது அப்படின்னா, உங்களுடைய இந்த வெற்றி உங்களுடைய தலைமுறைக்கு மட்டும்தான் வரும், அடுத்த தலைமுறைக்கு இந்த வெற்றியை ஃபார்வர்ட் பண்ண முடியாது. நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம், பெற்றவங்களை மதிக்காமல் கையில் நல்ல லட்சமாக சம்பாதிச்சிட்ருக்கோம், கோடிக்கணக்கில் வீடு வச்சுருக்கோம்னு. சான்ஸே இல்லை. பெற்றவங்களுடைய மனசை புரிஞ்சிக்காமல் அவங்கள கஷ்டப்பட்டு நம்ம இஷ்டப்பட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டதை அழிக்கிறதுக்கு உங்களுடைய குழந்தை வரும். இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்படி வரக்கூடாதுன்றது தான் உங்களுடைய அடுத்த தலைமுறையை நீங்கள் வளர்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கணும். நீங்கள் போதிக்கக்கூடாது, பெற்றவங்களை மதிக்கணும், செஞ்சு காட்டணும். உங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் எப்படி நீங்கள் தாங்குறீங்கன்றதை செஞ்சு காட்டணும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஃபாரின்லேயோ எங்கேயாவது இருப்பீங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக, அந்த டைமில் உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வேறு எங்கேயாவது இருப்பாங்க, வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க. நீங்கள் இருந்து என்னென்னலாம் செய்வீங்களோ அதை அவங்களுக்கு செய்கிறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னா அவங்களும் உங்களுடைய இடத்துல கொண்டு வந்து வச்சுக்க முயற்சிகள் செய்யணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெற்றவங்க என்றைக்கு வரமாட்டாங்க. ஸோ அம்மாவும் சரி அப்பாவும் சரி, அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க நம்மளை வந்து குழந்தையாக பார்த்து. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கெட்ட வழியில் சொன்னால் கூட அதை அவங்க இந்த செயலை ஆமோதிச்சுட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு என்ன தெரியும், உனக்கு அறிவு இருக்கா, இந்த ஒரு வார்த்தை பெரிய ஒரு பாவத்துக்கு சமம். ஆனால் இந்த வார்த்தையை நிறைய பேர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறத கேட்டிருக்கோம். இதுவே வேதத்தில் பெரிய பாவம்னு சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வெற்றி மட்டும் குறிக்கோள் நினச்சி எப்படி நம்ம வாழ முடியும்? மெயினாக வந்து சொல்கிறேன், அம்மா அப்பாவை நம்ம மதிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம மாமனாரும் மாமியாரை எப்படி நம்ம மதிச்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒத்துக்கிறீங்களா உங்கள் தோல்விக்கு யார் காரணம்னு? உங்களோட தோல்விக்கு காரணம் அந்த வேதத்தில் இருக்கிற வெற்றி உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு பெரியவங்களை மதிக்காதது ஒன்று தான், அவங்க மேலே அன்பு செலுத்தாதது ஒன்று தான். அந்த அன்பு செலுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் கொண்டு வரும். என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க. உங்கள் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு ஆனந்த கண்ணீரோட சந்தோஷத்தோடு போகணும். அதே கடமையோடு நம்ம அனுப்பி வைக்கணும். அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்தி கடினமான வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை இடத்துல நம்ம நிறைய பேர் சொல்கிறோமே, என் முதுகில் நிறைய பேர் குத்துறாங்கன்னு, அவங்க குத்தலை, குத்த வச்சிருக்கீங்க. அவ்வளோ பாவத்தை பண்ணதால தான் ரோட்டில் ஒருத்தன் போகிறவங்க உங்களை முதுகில் குத்திட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த வழியோடு இருக்கீங்க, அடுத்தவங்க குத்திட்டு போகிறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம், எவ்வளோ இருமாப்பாக இருந்திருக்கோம், எவ்வளோ ஆணவத்தோடு இருந்திருக்கோம்.
ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனால் கூட முடிஞ்சிருச்சு, அந்த வழி கூட தெரியாது. ஆனால் ஒரு ஆணவத்தில் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சில ஜென்மத்துக்கு அதில் அந்த பாவத்துலேருந்து வெளியில் வர முடியாது. இன்றைக்கி இத்தனை பெரிய பாவம் உங்களை ஏன் சுற்றி சுற்றி வருது? வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் எடுத்து வைக்க முடியாமல் போய் அப்படியே மண்ணுக்குள்ளே போனவங்க எத்தனை பேர்? வெற்றினா என்னன்னு தெரியாமலே, நம்ம யாருன்றதை கண்டுபிடிக்காமலே, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்ந்துட்டு போகிற நம்ம என்ன, ஒருத்தன் முதுகில் குத்துக்கிட்டே இருக்கிறான், நான் என்ன பண்ணுறது? சாய்பாபா நீங்களாம் ஒரு கடவுளா? நீ வெறும் சிலை, உனக்கு கண்ணு இல்லை, உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி இவரை எத்தனை பேர் திட்டியிருக்கீங்க. இதுதான் இதுதான் காரணம். சும்மா வந்து உடனே கருமா என்னை சுழ்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சோம்பேறிங்க செய்யக்கூடிய வார்த்தை. சாயப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, கருமாக்களை அழிக்கணும்னா செயல்படுன்னு. ஏன் செயல்படாமல் உட்காந்துட்டுருக்குறீங்க? நல்ல நேரம் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகலான்னு யாராவது ஒருத்தங்க சொன்னாங்களா? நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உடனே கிளம்புறீங்கல்ல, அது கூட எப்படி? கஷ்டப்படாத வெற்றி தான் வேணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வெற்றி வேண்டாம். என்ன புத்தி அது? நான் போன தடவை ஒரு ஆடியோ, புத்திக்கும் மனசுக்கும் இருக்கிற அந்த போராட்டம், அங்கே மொத்தம் புத்தி வந்து நல்ல வழிப்படுத்துது, ஆனால் அதை நம்ம எடுத்துக்க தெரியல. அந்த மனசு என்ன சொல்லுதோ அந்த புத்தியும் அதே தான் சொல்லணும்னு சொல்லி இந்த புத்தியையும் கேவலப்படுத்திட்டோம். கடைசியாக நம்ம படித்தவரையும் கேவலப்படுத்திட்டோம். உங்களை நம்பி கடவுள் அனுப்புகிறாரு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், ஆனால் பெற்றவங்களுக்கு கூட நம்ம நல்லதை செய்ய மாட்டேன்றோம். அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்படிங்க நீங்கள் நல்லது செய்ய முடியும்? உங்களால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. அடுத்து ஒரு ஆடியோவில் சொல்கிறேன் கண்ணாடி முன்னாடி நின்று என்ன செய்யணும்னு, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓப்பன் டாக்காக சொல்லுங்கள். யார் ஒருத்தவங்க தன்னுடைய தவறை ஒத்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றது. இந்த ஆடியோட நான் முடிச்சுக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய் ராம்.